திருவண்ணாமலை உலக பிரசித்தி பெற்ற கிரிவலத்தில் திடீரென்று மழை வந்ததால் மழையில் நனைந்தபடி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி நேற்றிரவு முழுவதும் கிரிவல பாதையில் குவிந்து கிரிவலம் மேற்கொண்ட ஆன்மீக பக்தர்கள், கொட்டும் மழையிலும் கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையா திருக்கோவில் என்றாலே ஆன்மீக பக்தர்களின் நினைவுக்கு வருவது 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலம். அதன்படி ஆவணி மாத பௌர்ணமி நேற்று காலை 10:58 தொடங்கி இன்று வியாழக்கிழமை காலை 8:17 நிறைவடைய உள்ளதாக திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பாக ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதேவேளையில் 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களையும் திருநேர் அண்ணாமலையார், அடி அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பௌர்ணமி முழு நிலவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். தொடர்ந்து கிரிவல பாதையில் திடீரென பெய்த மழையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் நனைந்தவாறு ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக திருவண்ணாமலை மாவட்ட SP கார்த்திகேயன் தலைமையில் ஏராளமான போலீசார் கிரிவல பாதை, நகரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குவிக்கப்பட்டு பக்தர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டனர். என்ன பண்ணுறேன் ஜனம் போ